அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரா அப்படினாலே அநேக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்முடைய முப்பெரும் தேவிகளுக்கு ஒவ்வொரு தேவிகளுக்கும் மூன்று மூன்று நாட்கள் சரஸ்வதி லட்சுமி சக்தி அவங்களுக்கு மூன்று மூன்று நாட்கள் வந்து பொழு வச்சு நம்ம சிறப்பாக வந்து வழிபடுவோம். ஆனா ஏதாவது ஒரு புதுமையா ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக விவசாயம், ஆன்மீகம், அரசியல், ஸ்போக்கன் ஹிந்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யூடியூப்ல பார்த்துருக்கீங்க. முதன் முதலா ஆன்மீகத்துக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து ஒன்பது நாட்களும் ஒன்பது கிரகங்களை பத்தி பேசுறதா நான் வந்து ஜோதிட கலாநிதி பட்டம் பெற்று டாக்டர் பட்டம் பெற்றிருக்கேன். அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஜோதிடத்தில் முதல் வரிசையில் வரக்கூடிய சூரியனை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் சூரியன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. அநேகமான இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா அது ஒரு கோள் கிடையாது, அது ஒரு விண்மீன் நட்சத்திரம் தான். நம்ம சூரிய குடும்பம், நம்ம குடும்பத்தினுடைய தலைவர், அதனுடைய வெப்பத்தை வச்சு அந்த வெப்பம்தான் நம்மளை வந்து இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்களை பூரா சந்திரன்லேருந்து சனியிலிருந்து யுரேனஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரே குடும்பத்தில் அதனுடைய வளைந்து வளைந்து அதனுடைய கோட்டுப்பாதையில சுத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு ஒரு காலகட்டம் நமக்கும் அந்த சூரிய ஒளினால நம்ம பூமியில உயிர்கள் வாழ்றோம். அதுல இருந்து வரக்கூடிய புறவுதா கதிர்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. நன்மைகள் நிறைய இருக்கு. விவசாயம் பண்றோம். மொத்தத்துல சூரியன் இல்லாட்டி நம்ம யாருமே உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஜோதிட கலாநிதி என்ற முறையில், ஜோதிடன் என்ற ஒரு முறையில் சூரியனை பற்றி சில விஷயங்கள் தெரியாதவங்க இதை பத்தி முழு வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் நிறைய வீடியோ லைக் பண்ணுங்க. ஒருவனுடைய ஜாதகத்தில் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அவனுடைய தந்தையார் எப்படிப்பட்டவர், இவனுடைய தகப்பனாருக்கு ஆயுள் எப்படி, இவன் தகப்பனார் வண்டி வாகனம் வச்சிருப்பாரா, இவங்க தகப்பனார் பணம் இருக்குமா, பொருள் இருக்குமா, தொழில் செய்கிறாரா, எல்லாத்தையுமே இந்த சூரிய பகவான் அந்த பன்னெண்டு கட்டத்துல நாம் செஞ்ச முன்கர்ப வினைப்படி சரியான இடத்துல போய் உட்கார்ந்துருப்பார். இயற்கையில் பாவி சனி செவ்வாய்கள் எல்லாமே இருந்தாலும் இவர் நம்முடைய கர்மவினை. கர்மவினைன்னா என்ன, எந்த கோள்களுக்கும் பிரதிபலிக்கக்கூடிய சக்தியே கிடையாதுங்க. சூரிய ஒளியை அந்த இப்ப நிலாவை நம்ம பாக்குற பௌர்ணமி அமாவாசை நேர அது மேல படுது, அந்த ஒளியை தான் நம்ம பாக்குறோம். எந்த மின்னு அந்த மினுமினுக்கக்கூடிய சக்தி எந்த கோள்களுக்குமே கிடையாது, சூரியனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப சூரியனு வரக்கூடிய ஒளி கதிர்கள் அங்கே பட்டு அங்கிருந்து பிரதிபலிக்கிறது தான் அந்த ஒளி நம்ம கிட்ட கிடைக்கிறதும் பூமியில நம்ம வாழ்றதும். இது இடைப்பட்ட அந்த அந்த இடங்கள் தான் நம்முடைய முன்ஜென்ம கர்மவினையவே நிர்ணயிக்குதுன்னு சோதிடம். அப்போ நாம் எதுவெல்லாம் பேசுகிறோமோ அதுவெல்லாம் அந்த சூரிய ஒளி வெப்பத்திலிருந்து அங்க போய்கிட்டே இருக்குன்றதுதான் சாஸ்திரம். என்னுடைய இன்னைக்குள்ள ஸ்பெஷலான நான் சொன்ன வந்த கருத்து ஏன் அப்படின்னா, நம்ம சூரியனா இங்கிருந்து சூரியன் வந்து கிட்டத்தட்ட 14,71,50,000 கிலோமீட்டர், யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 15 கோடி. நம்ம பூமி வந்து ஒரு சாய்வான 23 டிகிரி சாய்வுல சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்ட்ல 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்துறோம். அது ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப 2020 சுத்துறதுக்கும் இப்ப 2021 சுத்துறதுக்கும் கிட்டத்தட்ட 50 லட்சம் கிலோமீட்டர். அதனாலதான் அந்த லீப் வருடம் அதெல்லாம் வரும், 4 வருடத்துக்கு ஒரு முறை. இந்த ஜோதிடத்துல இந்த ஏன் சூரியனை வந்து இவ்வளவு மிகைப்படுத்தி சொல்றாருங்க அப்படின்னா, சூரியன் தான் அரசு பொறுப்பில் உள்ள முக்கியமான, அதாவது அரசியல்வாதிகள், மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர், தலைமை நீதிபதி, அரசு பதவி உங்களுக்கு கிடைக்குமா, விவசாயம் மற்றும் எண்ணற்றவர்கள், மூத்த சகோதரர்கள், இருதய நோய் சம்பந்தப்பட்டது, இது மட்டுமல்ல பெண்களுக்கு உண்டான அந்த ஆபரணங்கள் கூட சூரியனை வைத்துதான் ஜோதிடத்திலே சொல்கிறார்கள். இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கின்ற இடம் பகை வீடு. இப்ப மகரம் கும்பம் இருக்கு, அது பகை வீடுன்னு வச்சிருக்காங்க. உச்சம்னு மேசத்தை வச்சிருக்காங்க. சம அவருடைய வீடுன்னு சிம்மம்னு வச்சிருக்காங்க. சிவன், சூரியன் என்றால் சிவன். ஏன் இதெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அறிவியல் சார்ந்து படிக்கின்ற குழந்தைகளுக்கு நான் சொல்றேன், மாணவர்களுக்கு சொல்றேன்,
அந்த சூரியனானது 1 ல இருந்து 30 டிகிரி எப்படி நம்ம 360 டிகிரியில வர்றப்போ 1 ல இருந்து 30 டிகிரி 12 டிகிரி 360 க்கு 12 பாகங்களா பிரிச்சு 12 ராசிகளுக்கு கொடுத்தது மாதிரி அந்த 12 பாகத்துல 1 ல இருந்து 30 வரை கூடியது உச்சம் என்று சொல்கிறார்கள் அதாவது பங்குனி சித்திரம் அப்பதான் நமக்கு அந்த சித்திரனுடைய வெயில் எல்லாம் இருக்கும் அப்ப சூரியன் வந்து 1 ல இருந்து 30 டிகிரிக்குள்ள இருப்பார் சம வீடுன்னு சொல்றாங்க அவருடைய சொந்த வீடு அது 120 ல இருந்து 130 டிகிரி 120 ல இருந்து 150 டிகிரி வரைக்கும் வர்றப்ப அதே மாதிரி 270 ல இருந்து 330 வரைக்கும் சூரியன் நம்ம இதில இருந்து அந்த டிகிரி அந்த ஆங்கிள்ல இருக்கறப்போ அது பகை வீடு அப்படினு சொல்றாங்க மகரம் கும்பம் ஐப்பசி மாசம் அதாவது இந்த அடுத்த வரக்கூடிய மாசங்கள்ல நீசம் அப்படின துலாம் வீட்ல நீசம் அப்படின்றார் ஏன் இந்த மாதிரி எல்லாம் வச்சாங்க அப்படினா ஒரு ஜோதிடத்தில் ஒரு விஷயங்களை எடுத்து முன்னோர்கள் நம்முடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை திருக்கங்க பஞ்சாங்கத்தை கண்டுபிடிச்ச ஐயா ஆரியபட்டாவில இருந்து ஒரு பெரிய பொக்கிசமான கலை இந்த கலை இதை உதாசீனப்படுத்த வேண்டாம் சூரியனுடன் உங்களுடைய வெயில் தான் படுதுன்னு நீங்க நினைக்காதீங்க இயற்கையில பிரபஞ்சத்துக்கிட்ட நம் முன்னோர்கள் பேசி அதனுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தி நம்முடைய நிறைய சக்திகள் ஞான சக்திகளை எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒளிதான் சூரிய ஒளி அதனால இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே காலையில எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ண தெரியாட்டியும் உங்க மனை விட்டு பேசுங்க உங்க மனை விட்டு பேசி உங்களுடைய எண்ணங்களை வந்து நம்ம என்ன செய்யறோம் என்ன வைக்கிறோம் இதனுடைய எதிர்வினை என்ன நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாமே நீங்க சூரியன் எடுத்துட்ட சொல்ல 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 உங்களுக்கு மிகுந்த ஞானத்தை தருவார் தவறான வழியில் செல்ல விட மாட்டார் நல்ல ஒரு என்ன மருத்துவம் சார்ந்த குழந்தைகளுக்கு கூட சூரியன் நல்ல இடத்துல இருந்தா கண்டிப்பா மருத்துவர் ஆவார்கள் அதனால நீங்களும் உங்களுடைய வரக்கூடிய சன்னதிகளும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் உங்களுடைய எதிர்காலமும் நல்லபடியா சூரியன் வந்து நல்ல இடத்துல அமைந்து வரக்கூடிய சன்னதிகளுக்கும் அமைய பெற்று உங்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்வியல் சிறப்போடு வளர இந்த அறிவம் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் செல்வம் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நம்முடைய நவராத்திரியினுடைய முதல் நாள் என்று நீங்கள் எல்லாம் சிறப்புடன் வாழ வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் கொரோனாக்கள் சீக்கிரம் முடிய போகுது அது முடிந்து அனைவரும் இயல்பான வாழ்க்கைக்கு தொடர வேண்டும் கேட்டுக்கொண்டு அன்புடன் உடன் வருகிறேன் வணக்கம் ஜெய்ஹிந்த்